ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெந்தயக்கீரை குழம்பு எப்படி பண்றதுன்னா, வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது தான். ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். வெந்தயக்கீரை நான் ஒரு கட்டு வாங்கி கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், இது வந்து வேக வைக்கும் போது போடுறதுக்காக. ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு எடுத்து நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து, சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு வரமிளகா, பெருங்காயம், சீரகம், மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, மஞ்சள், இவ்வளவுதாங்க. சோ இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு மண் சட்டியில தண்ணி வச்சுட்டேங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சிருக்க பருப்பை எடுத்து போட்டுடலாம். உங்ககிட்ட கீரையே நிறைய இருக்கு அப்படின்னா பருப்பு வேண்டாம், கீரை கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க அரை ஸ்பூன் சீரகம், மிளகு, மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்ப இது நல்லா வேகட்டும், பருப்பு வேகணும். வெந்த பிறகு நம்ம கீரையை போட்டுடலாம். எப்பயுமே பருப்பு சீக்கிரமா வேகணும்னா நீங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும், அந்த நொறச்சு வரதும் கம்மியாகும். நம்மளோட பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் தான், நம்மளோட பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. கீரை ஆட் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறதும் இன்னும் நல்லா வெந்துடும். நம்மளோட கீரையும் வேகணும் இல்லைங்களா. இப்போ நீங்க மூடி வச்சு வேக வைக்க கூடாது, ஓப்பன்லயே தான் வேக வைக்கணும். இப்போ நம்ம கீரை நல்லா வேகட்டும். அது வேக வேக அதுவே அப்படியே கீழே இறங்கும். அப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ நம்ம கீரை நல்லா வெந்துருச்சுங்க. இத தண்ணி வடிச்சிட்டு நல்லா மத்து போட்டு கடைஞ்சிடலாம். கடையறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க மிக்ஸி ஜார்ல கூட போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். தக்காளி ஆட் பண்ணாம செஞ்சா கீரை இந்த மாதிரி கிரீன் கலராகவே இருக்கும். தக்காளி ஆட் பண்ணிட்டோம்னா லைட்டா அந்த கிரீன் கலர் வந்துட்டு டல் ஆயிடும். ஸோ அதனாலதான் இதுல தக்காளி ஆட் பண்ணல. இப்போ ஆஃப் பண்ணிட்டு தண்ணி வடிச்சிடலாங்க. நம்மளோட கீரை நல்லா கடைஞ்சாச்சுங்க. இப்போ நீங்க வடிச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியை எடுத்து இதுலயே ஊத்தி லைட்டா கொதிக்க விடுங்க. அதுக்குள்ள நம்ம கீரைக்கு தாளிச்சிடலாம். நான் கடையும் போதே உப்பு ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அப்போ உப்பு ஆட் பண்ணிட்டு கடைஞ்சிருங்க. நம்மளோட கீரை ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கடலைப்பருப்பு போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகா, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறத போட்டுடலாம். நம்மளோட வெங்காயம் வதங்கினதும் லைட்டா பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிருங்க. அவ்வளவுதான், தாளிச்சாச்சு. இப்ப இதை எடுத்து நம்ம குழம்புல கொட்டிடலாம். கீரை குழம்பு தாளிச்சு ஊத்துனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. சோ தாளிச்சு ஊத்திட்டு கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிருங்க. இப்ப மூடி வச்சிடலாம். சர்வ் பண்றதுக்கு ரெடி. நம்மளோட வெந்தயக்கீரை குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இது மேல நீங்க லைட்டா நெய் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். வெந்தயக்கீரை ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்பு வந்துட்டு ஹீட் ஆகாம இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.